ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف وقال النبي عليه الصلاة والسلام بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ فطوبى للغرباء قيل من الغرباء يا رسول الله قال الذين يصلحون ما أفسد الناس صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்றார் உள்ளாலும் நிகரற்ற அன்புடையவனமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகும். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காப்பதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாளையும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட இந்த உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் கணியத்திற்குரிய பெரியார்களே சகோதரர்களே எனது அன்பிற்குரிய நேயர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் நம்முடைய மார்க்கம் எவ்வளவு பரிசுத்தமோ தூய்மையோ அதே மாதிரி நம்முடைய மார்க்கத்திற்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் கூட ஒரு வித்தியாசமான பெயர் உலகத்தில் எத்தனையோ மதங்களை நாம் பார்த்து கொண்டும் அதை பற்றி கேள்விப்பட்டு கொண்டும் இருக்கின்றோம் அந்த மதங்களில் அநேகமான மதங்கள் யாரோ ஒரு முக்கியமான நபர் அல்லது ஒரு படிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் எந்த நபருடைய எந்த ஊருடைய எந்த கோத்திரத்தையும் பிரதிபலிக்காமல் ஒரு வித்தியாசமான அர்த்தத்தில் தான் இந்த மார்க்கம் கூட அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் அமைதி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமைதியை விரும்புகின்றான் சமாதானத்தை விரும்புகின்றான் சாந்தியை விரும்புகின்றான் அதனால்தான் இந்த மார்க்கத்திற்கும் அதே பெயரை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அவனுக்குள்ள பெயர்களில் ஆக முக்கியமான பெயர் அஸ்ஸலாம் அல்லாஹ்வும் சலாம் உடையவன் சாந்தி உடையவன் சமாதானம் உடையவன் நாளைய கியாமத்துடைய நாளையில் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு சென்றவுடன் அவர்களை வரவேற்பதும் சலாம் என்ற வார்த்தையை கொண்டுதான் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான் وسيق الذين تقوا ربهم الى الجنه زمرا என்ற இந்த ஆயத்தில் அந்த சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்வே பயந்தவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படக்கூடிய நேரத்தில் அங்கே அவர்களை பார்த்து சொல்லப்படும் சலாமுன் அலைக்கும் உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அவர்கள் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விட்டாலும்
நேர வீணான தேவை இல்லாத எந்த பேச்சையும் செவி மடுக்க மாட்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா தஸீமா இல்லா கீலன் ஸலாமன் ஸலாமா. வீணான பாவமான எந்த ஒரு பேச்சையும் அவர்கள் செவி மடுக்க மாட்டார்கள். அவர்கள் கேட்பதெல்லாம், அவர்களுக்கு முன்னால் உச்சரிக்கப்படுவதெல்லாம் சலாம் சலாம் என்ற வார்த்தை தான் அவர்களுக்கு அங்கே உச்சரிக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆனிலே விவரிக்கின்றான். அதனால சலாம் என்றால் அமைதி, சாந்தி, சமாதானம், இதை அல்லாஹும் விரும்புகின்றான். உலகத்திற்கு அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எந்தெந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களை அமைதிப்படுத்தினார்கள். அவர்கள் வாழ்ந்த ஊர்களில் அமைதி ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். நபிமார்களுடைய வருகைக்கு முன்னால சில ஊர்களில் மிக பயங்கரமான பதட்டமும் அச்சமும் பீதியும் இருந்தது. அந்த நபிமார்கள் வந்து உழைத்ததற்கு பின்னால அந்தந்த ஊர்களிலும் அந்தந்த பிரதேசங்களிலும் அந்தந்த நாடுகளிலும் மிகப்பெரிய அமைதி ஏற்பட்ட என்ற வரலாற்று உண்மைகளை நாம் பார்க்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால மக்காவுல மிகப்பெரிய ஒரு அச்சமற்ற சூழல், பயமற்ற சூழல். ஏனென்றால் வறுமையின் காரணமாக கொள்ளைகள் நடந்து கொண்டிருந்தன, கொலைகள் நடந்து கொண்டிருந்தன, அராஜகங்களும் அட்டூழியங்களும் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்து இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையிலே அவர்களை வாழ வைத்ததற்கு பின்னால அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய அந்த அமைதி, அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அதற்கு நிகராக நாம் வேற எந்த காலத்தையும் பார்க்க முடியாது. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஈராக்கிலிருந்து ஹீரா என்ற பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி தட்டம் தனியாக வந்து மக்காவுக்கு வந்து அவள் அவளுடைய ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய வணக்கத்தை புரிந்ததை ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய முழு பிரயாணத்திலையும் அவளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ மிரட்டல்களோ பயமுறுத்தக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கவில்லை என்று கூறக்கூடிய அளவுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு அச்சமற்ற சூழலை ஏற்படுத்தியிருந்தான். இஸ்லாத்திற்கு முன்னால் அந்த மக்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அச்சத்தோடு பீதியோடு பசியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குரைஷியர்களுக்கு செய்த பல அருட்கொடைகளை குர்ஆனில் பல இடங்களில் ஞாபகப்படுத்துகின்றான். அதுல நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்துல் குரைஷ் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுல லீலாஃபி குரைஷின் இலாஃபிஹிம் ரிஹலத் ஷிதாஇ வஸ்ஸைஃப். குரேஷியர்களுக்கு கோடை காலத்துடைய மாலை காலத்துடைய அந்த இரண்டு பிரயாணங்களிலேயே நாம் விருப்பத்தை ஏற்படுத்தியதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த என்ன சொன்னான், நம் ஊருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தோம். கோடை காலத்தில் ஒரு நாட்டுடைய பிரயாணம், குளிர்காலத்தில் இன்னும் ஒரு நாட்டுடைய பிரயாணம், இதை நாம் இலகுவாக்கி தந்தோம், லீஷாக்கி தந்தோம். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த பைத்துல்லாஹ்வுடைய ரப்பை நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரம் இறைவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அல்லாஹ் வேறு யாரையும் வணக்கத்திற்கு தகுதியாக நீங்கள் ஆக்கக்கூடாது. அவன் மேலும் என்ன செய்தான், அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப். நீங்கள் பசியுடன் பட்டினியுடன் இருந்தீர்கள், அந்த பசியை பட்டினியை நீக்கி உங்களுக்கு உணவளித்தான். நீங்கள் பயத்துடன் அச்சத்துடன் இருந்தீர்கள், அந்த பயம் அச்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தியதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா குரைஷில குறிப்பிடுகின்றான். வேறொரு ஆயத்தில் அந்த மக்கமா நகரை பற்றி கூறுகின்றான். சூரத்து நகர்ல உதரமல்லாஹு மகரன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மஇன்னா யாதிஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கா
ஒரு ஊரை ஒரு கிராமத்தை குறிப்பிடுகின்றோம். காணத்தாமினத்தன் முத்துமையினத்தன் அமைதி பூண்டதாக அச்சமற்றதாக பயப்பற்றதாக எல்லா பாகங்களிலிருந்தும் அந்த ஊருக்கு தேவையான உணவு வகைகள் பல வகைகள் தானிய வகைகள் வந்து கொண்டிருந்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். அதனால் அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கிற பாக்கியங்களில் ஆக முக்கியமான பாக்கியம் என்ன, எந்த நாட்டில் எந்த ஊரில் அமைதி நிலவுகின்றதோ அச்சமற்ற பயமற்ற சூழல் நிலவுகின்றதோ அது மிகப்பெரிய பாக்கியம். அமைதி நிலவினால்தான் மக்கள் பொதுவாக வாழக்கூடிய, வெளியிலே செல்லக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவர்களுடைய அன்றாட அவர்களுடைய வேலைகளில் தொழில்களில் வியாபார முயற்சிகளில் அவர்களுடைய இன்னொரு என்ற எல்லா வகையான முயற்சிகளிலும் ஈடுபடலாம். எப்பொழுது அந்த அமைதிக்கு குந்தகமும் அந்த அமைதிக்கு பாதகம் ஏற்படுமோ அப்பொழுது அந்த நாடுகளில் அந்த ஊர்களில் வாழ்வதே மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும். அந்த பகுதிகளில் வாழ்வதே மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். அதனால நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெயரே சலாம், சாந்தி, சமாதானம். அல்லாஹ்வுடைய பெயரும் அதே மாதிரி சலாம். வார்த்தையை அடிக்கடி அவர்கள் காதால கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அதை பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படையில் உலகத்தில் நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் அமைதியாக வாழணும், அமைதியாக வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். அந்த அமைதிக்கு குந்தகம் யாராவது விளைவித்தால் அவர்களை அழகான முறையிலே தெளிவுபடுத்தி விளக்க வைத்து அவர்களை சமாதானப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு அம்சம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துடைய பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம். அந்த மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டுவிடும், பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பல ஆரோக்கியமான பல முக்கியமான விடயங்களை கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டிருக்கிறார்களே. இதை நாம் செய்தோம் என்றால் சில வேளை பிரச்சனைகள் வந்துவிடும், இதை நாம் செய்தோம் என்றால் அதன் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். குழப்பம் உண்டாக்குவதை இஸ்லாம் விரும்பவில்லை, குழப்பங்கள் ஏற்படுத்துவதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அதனால் ஆக்கப்பூர்வமான சில பணிகளை கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பத்திற்கு பயந்து விட்டதாக வரலாறுகளில் நமக்கு சான்று கிடைக்கின்றது. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா எனக்கு சரியான ஒரு ஆசை, இந்த பைத்துல்லாவை பழைய மாதிரி கட்ட வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த முறையிலே கட்டினார்களோ அதே மாதிரி கட்ட எனக்கு ஆசை. அதற்கு இரண்டு வாசல்கள் கதவுகள் வைக்க வேண்டும், உள்ளே போவதற்கு ஒரு கதவு, வெளியிலே வருவதற்கு இன்னும் ஒரு வாசல், பூமியுடன் சேர்ந்ததாக அந்த வாசல் இருக்க வேண்டும். பைத்துல்லாவுடைய சில பகுதிகள் அது வெளியிலே ஆகி இருக்கின்றது, அந்த வெளியிலே உள்ள பகுதிகளை பைத்துல்லாவுக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்குது. சொன்னார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அப்படி என்றால் நாயகமே நீங்கள் செய்யலாம் அல்லவா? சொன்னார்கள், இப்பொழுது தான் இஸ்லாம், இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், நிறைய பேர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலே இந்த பைத்துல்லாவை ரொம்ப கண்ணியப்படுத்துவார்கள், அதற்கு மரியாதை கொடுப்பார்கள். இந்த நேரத்தில் நாம் இந்த பைத்துல்லாவை உடைத்து அதன் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாம் கட்ட போனோம் என்றால் இவர்களே குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவார்கள், இவர்களே பிரச்சனை பண்ணி விடுவார்கள். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபத்துல்லாவிலேயே கை வைக்க வந்து விட்டார் என்று வீணான ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்ற அந்த பயத்தினால தான் நான் இதை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே விட்டு விடுகின்றேன் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியவர்கள் தாராளம் செய்திருக்கலாம், செய்வதற்கு அனுமதியும் இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்தில் உள்ள அந்த மக்களால் ஏதாவது பிரச்சனைகளோ குழப்பங்களோ ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தின் காரணமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல்லாவை கூட சரியான முறைப்படி கட்டுவதை விட்டு விட்டார்கள் என்று ஹதீஸர் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது.
இன்னொரு கட்டம் நபியவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சென்று திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பக்கூடிய நேரத்துல முனாஃபிக்கினுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொன்னால், எவ்வளவு காலம் நாங்க தோற்று கொண்டே இருக்கிறது, அதிகமாக நமக்கு தான் தோல்வி வந்து கொண்டே இருக்குது. இந்த இஸ்லாமியர்கள் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுத்தங்களிலேயும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதற்கு பின்னால இதை எங்களால் சகிக்க முடியாது. அதனால நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவர் கூறிவிடுகின்றார். இதை ஒரு இளம் வயது சஹாபி தன்னுடைய காதால் கேட்டு விடுகிறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த செய்தியை சொன்னவுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை அழைத்து கேட்கின்றான், நீங்க இப்படி இப்படி எல்லாம் சொன்னீர்களாமே. அவன் அடியோடு இல்லை என்று மறுத்து நிராகரித்து விடுகின்றான். ஆனால் குர்ஆன்ல வஹியின் மூலமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். يقولون لا يرجعنا الى المدينه لا يخرجن العز منها الاذل அவர்கள் கூறுகிறார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாம் கேவலமானவர்களை அங்கிருந்து வெளியாக்கி விடுவோம் என்று சொன்ன அவன் சொன்ன அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் வஹீன் மூலமாக சூரத்துல் முனாஃபிகூன்ல குர்ஆனுடைய ஆயத்தையே இறக்கி வைத்து விட்டான். இந்த செய்தி கேள்விப்பட்டு அவருடைய மகன் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார், அது உண்மை என்பதற்கு குர்ஆன்ல வஹியின் மூலமாக ஆயத்தே வந்து விட்டது, அதனால் நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள், நான் என்னுடைய தந்தையுடைய தலையை நானே கொண்டு வருகிறேன், அவருடைய கழுத்தை வெட்டி கொண்டு நானே வருகிறேன் என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உங்களுக்கும் நான் அனுமதி தரமாட்டேன், உங்களை போன்ற வேறு யாருக்கும் நான் அனுமதி தரமாட்டேன், நாம் இவ்வாறு சொல்லிவிட்டால் மக்கள் என்ன பேசுவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்குள்ளே உள்ளவர்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள், கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுவார்கள், அதனால இந்த பேச்சை கூட நீங்கள் பேசக்கூடாது, வளமையாக ஒரு இடத்திலே தங்க வேண்டும். தங்காமல் நேராக நபியவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்து செய்தார்கள் என்றால் இந்த பேச்சு கூட சஹாபாக்களுக்குள்ளே ரொம்ப வேகமாக பரவி அதன் மூலம் குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான முடிவை எடுத்தார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 10 நாட்களுக்கு மேலால நம் எல்லோருக்கும் தெரியும், அமெரிக்காவில் மிக பயங்கரமான ஒரு வன்செயல் நடந்து கொண்டிருக்குது. அது ஏற்பட்டதற்குரிய காரணம் நம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு கருப்பினத்து வாலிபர் இனத்துவேசத்தின் மூலமாக அவர் கொலை செய்யப்படுகின்றார். அதனால் அந்த கருப்பின மக்கள் எல்லாம் கொதித்து எழுந்து மிக பயங்கரமான ஆர்ப்பாட்டங்களை கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலால செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு செய்தது? மிக பயங்கரமான தவறு. அந்த தவறு செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும், அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட வேண்டும், அவருக்குரிய தண்டனைகள், அவருக்கு உதவியாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உரிமைகளை பெற்றெடுப்பதற்குரிய ஒரு அழகான வழிமுறைகள், அகிம்சை வழிமுறைகள் இருக்கின்றது. இஸ்லாம் அந்த வழிமுறைகளை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், கடந்த 10 நாட்களாக அமெரிக்காவில் 100க்கும் அதிகமான நகரங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய அந்த வன் செயல்கள், அந்த வன்முறைகளின் மூலமாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டது. பல கோடிக்கணக்கான பொறுமதியான கடைகளும் அதே மாதிரி கட்டிடங்களும் அங்கே சூறையடி சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், சமூக ஊடகங்களில் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப வேகமாக உள்ளூடகத்திற்கும் சென்று கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கக்கூடியவர்களும் நினைப்பார்கள், ஏதாவது ஒன்று நடந்தால் நம்முடைய உரிமையை இவ்வாறு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலர்கள் நினைக்கலாம். அதனால நாம் யதார்த்தத்தை விளங்க வேண்டும், அதனால உண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
உரிமைக்காக கட்டாயம் போராட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அதற்குரிய சில வரையறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கின்றது. அதனால் அவைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழப்பம் இருக்கிறதே, இந்த குழப்பத்தை இல்லாமலாக்குவது அல்லது குழப்பத்தை உண்டு கொள்வதை பற்றி இஸ்லாம் நம்முடைய மார்க்கம் ஷரியா என்ன கூறுகின்றது, ஷரியத்துடைய பார்வையில் குழப்பம் பண்ணுவது எவ்வாறு என்பதையும் இந்த நேரத்திலே நாம் கொஞ்சம் விளங்கி கொண்டால் நல்லது. ஏனென்றால் நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், அங்கே பத்து எரிந்து கொண்டிருக்கின்றது, பயங்கரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மிக பயங்கரமாக பலர்கள் தாக்கப்படுகின்றார்கள். ஆனால் தாக்கப்படக்கூடிய நேரத்திலே நீங்க தாக்காதீங்க, அடிக்காதீங்க, அவருக்கு அநியாயம் பண்ணாதீங்க, அந்த தடுப்பதற்கு பாரமாக பலர்கள் அவர்களுடைய செல்போன்களில் வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுகின்றார்களே தவிர, இதை தடுப்பதற்கு முன் வரக்கூடிய காட்சிகள் ரொம்ப குறைவாக இருக்கு. யாரோ ஒருவரோ இரண்டு பேர் தடுத்திருக்கலாம், நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதை போட்டோ பிடித்து, இதை வீடியோ பண்ணி சமூக தளங்களில் முழு உலகத்திற்கு இதை எவ்வளவு வேகமாக ஷேர் பண்ணுகின்றார்களோ, அந்த ஷேர் பண்ணுவதில் காட்டுள்ள வேகம் அந்த கொள்ளையை தடுப்பதற்கு, அந்த அடிப்படைகளை தடுப்பதற்கு, அந்த தாக்குதலை தடுப்பதற்கு, அந்த தீவைப்பு சம்பவங்களை தடுப்பதற்கு எவ்வளவு பேர் முன் வருகிறார்கள் என்று பார்த்தால் மிக குறைவாக இருக்கிறது. பயங்கரமான ஒரு நிலைக்கு அந்த நாட்டில மாத்திரம் அல்ல, பக்கத்துடைய நாடுகள்ல, கனடாவுல, லண்டன்ல, இன்னும் பல நாடுகள்ல இதனால் ஏற்பட்ட அந்த வன்முறைகள் சம்பவங்கள், அதனால் ஏற்பட்ட அமளி துளிகள் போராட்டங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இஸ்லாம் ஒருபோதும் குழப்பம் விளைவிப்பதை, குழப்பம் உண்டு பண்ணுவதை, ஃபசாத், குழப்பம் விளைவிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரித்தது இல்லை. குழப்பம் விளைவித்தவர்களுடைய முடிவு எவ்வாறு ஆனது என்பதை குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். ஃபிரௌன் அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்திருந்தான், அந்த பணத்தின் மூலமாக மிக பயங்கரமான குழப்பங்களை உண்டு பண்ணினான். அதனால் அவனை அல்லாஹ் எவ்வாறு மூழ்கடித்தான், அவனுடைய உடலை தியாகத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் எந்த மாற்றமும் வராமல் இன்று வரைக்கும் அந்த ஈஜிப்டில் உள்ள அந்த மியூசியத்தில் அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்றால் இவன் மிகப்பெரிய குழப்பவாதி. குழப்பவாதியுடைய முடிவு இவ்வாறு தான் ஏற்படும். அதனால குழப்பம் பண்ணக்கூடியவர்கள் இதிலிருந்து பாடங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உடலே கியாமத் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து, இன்னும் பெரிய மாளிகையையும் அவனுடைய அனைத்து சொத்து செல்வங்களையும் சேர்த்து பூமிக்குள்ளே அல்லாஹ் பூமிக்குள்ளே இழுத்து விட்ட வரலாறே குர்ஆன்ல சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் கூறுகின்றான். அதே மாதிரி தான் மதியன் வாசிகள் அவருடைய கூட்டத்தினர் அவர்களுக்கு விவசாயத்தில் அல்லாஹ் பறக்க செய்திருந்தான். அவர்கள் அளவை நிறுவையில மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், யா கௌம் ஔஃபுல் கைல வல் மீசான வலா தபஸுன் நாஸ் அஷியாஅஹும் வலா தஅதூ ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். பூமியில நீங்க உங்களுடைய அளவை நிறுவையில நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், வீதமாக நடந்து கொள்ளுங்கள், பூமியில குழப்பம் பண்ணாதீர்கள் என்று சொல்லி அந்த மக்கள் கேட்கல. ஆணவத்தினால், அம்பாவத்தினால சொல்லி முடிவு கொண்டவங்க அந்தாட்ட சொல்லுங்க, வானத்துடைய சில துண்டுகளை எங்களின் மேலாள போட்டிகளை அடிக்க சொல்லுங்கள் என்று ஆணவத்தின் மூலமாக கேட்டார்கள். இறுதியில் அல்லாஹ் மிக பயங்கரமாக இட்டி முழக்கத்தை கொண்டு அவர்களை அளித்த வரலாறுகளை அந்த குர்ஆன் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குழப்பத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரித்தது இல்லை. எங்கேயாவது குழப்பங்கள் நடக்கதா, அந்த நேரத்தில் ஆக நல்லவர்கள் யார் என்றா அந்த குழப்பம் விளைவிக்க கூடியவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களை விளங்க வைத்து அவர்களை அந்த குழப்பத்திலிருந்து தடுக்க வேண்டும். நபியுடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ்,
பலவல் இஸ்லாம் அதாவது பதல் இஸ்லாம் முகரீபா இஸ்லாம் எளிமையான முறையில் ஆரம்பித்தது ஒசையவுது கமா பதல் அது எப்படி ஆரம்பித்ததோ அப்படியே தன் கடைசியில மீளும் என்று சொல்லிவிட்டு ஃபதூபாலில் குரபா அதை எளிமையானவர்களுக்கு சோபனம் உண்டாவதாக என்று சொன்னார்கள் இப்பொழுது நபீரத்தில் கேட்கப்பட்டது ஒமல் குரபா யார் ரசூலம் தான் எளிமையானவர்கள் என்றால் யாரு அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃசத அன்னாஸ் எப்பொழுது மக்கள் குழப்பம் பண்ணுவார்களோ அந்த குழப்பத்திலிருந்து அவர்களே தடை செய்வார்கள் அந்த குழப்பத்திலிருந்து அவர்களே தடுப்பார்கள் அழகான முறையில அவர்களை அதிலிருந்து நீக்கி விடுவார்கள் நாட்டுடைய சொத்தை மக்களுடைய சொத்தை அநியாயமாக அபகரிப்பதோ கொள்ளையடிப்பதோ தீ வைப்பதோ அதை வீணாக்குவதோ அதற்கு அனுமதி இல்லை அதனால் அந்த மக்களை அழகான முறையிலே சமாதானம் செய்து வைப்பது அவர்களுக்கு சோபனம் உண்டாவதாக என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நபியுடைய அந்த ஹதீஸ் இந்த காலத்திற்கு ரொம்ப பொருந்தும் அதனால அமெரிக்காவில் மாத்திரம் அல்ல உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய நாட்டிலேயும் வெகு விரைவில் தேர்தல் ஒன்றை நாம் சந்திக்க இருக்குகின்றோம் வளமையாக நம்ம எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் ஒன்று எப்பொழுது வரப்போகின்றதோ அப்பொழுதே பிரச்சனைகள் ஆரம்பமாகும் அப்பொழுதே குழப்பங்களை உண்டு பண்ண பார்ப்பார்கள் அதற்கென்றே சில குழப்பவாதிகள் இருப்பார்கள் அதுல இனம் மதம் அதிலிருந்து இனம் மதம் என்ற வித்தியாசம் இல்லாமல் அநேகமானவர்கள் இந்த குழப்பங்களை ஈடுபடுத்தி குழப்பங்களை உண்டு பண்ணி அதன் மூலம் குளிர்காய பார்ப்பார்கள் அதனால் இஸ்லாமியர்களாகிய நாம் இதுல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் ரொம்பவும் தூர நோக்குடன் இருக்க வேண்டும் சில நேரங்களில் எங்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள சில முக்கியமான சட்ட திட்டங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நபியுடைய சுன்னாக்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள் குரல் கொடுப்பார்கள் இல்லாத பொல்லாத வீணான பணிகளை நம்மீது சுமத்தலாம் ஏன் வீணான வம்புகளுக்கு நம்மை எழுப்பதற்காக அதனால எந்த கட்டத்திலையும் இந்த மாதிரியான நேரத்தில் நாம் எல்லோரும் சாதுரியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் புத்தி அதாவது ரொம்பவும் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் தூர நோக்குடன் நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் யார் குழப்பம் பண்ணுகின்றார்களோ நூற்றுக்கு நூறு அவர்கள் பிழை செய்வார்கள் தவறு செய்திருப்பார்கள் நாங்கள் நூற்றுக்கு நூறு சரியில தான் இருப்போம் உண்மையில தான் இருப்போம் ஆனால் அந்த நேரங்களில் கூட நாங்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் அவர்கள் பிழை செய்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் பிழை செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் தவறு செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பம் மூலகரமாக பெரிய போர்க்களமாக யுத்தமாக மாறிவிடும் கடந்த காலங்களிலே நடந்த பல கஷப்பான நிகழ்வுகளை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது நபியுடைய சீராவுட நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்குது நபி அவர்களும் நபி தோழர்களும் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள் மிக சமீபமாக வந்து விட்டார்கள் ஹதீபியா இந்த இடத்திற்கே வந்து விட்டார்கள் அங்கிருந்து மக்காவுக்கு ஒரு 27-30 கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கே வந்து அவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் இந்த வருடம் நீங்கள் வரக்கூடாது அடுத்த வருடம் தான் வர வேண்டும் 3 நாளைக்கு தான் வர வேண்டும் உங்களுடைய ஆயுதங்களை கூட வாள்களை கூட அதனுடைய உரைக்குள்ளே வைத்துக் கொண்டு வர வேண்டும் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது எங்களில் யாராவது உங்களுடைய மார்க்கத்திற்கு வந்தால் உடனடியாக அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் ஆனால் உங்களில் யாராவது இங்க வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று 100க்கு 100 அவர்களுக்கு சாதகம் முஸ்லிம்களுக்கு பாதகம் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து படித்து போக வேண்டும் நாம் ஏன் இந்த அளவுக்கு விட்டுக் கொடுப்புடன் நடக்க வேண்டும் என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் உமர் அமைதியாக இருங்க அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் அந்த நேரத்தில் தான் இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா என்ற அந்த ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாகி விடுகின்றார்கள் 100க்கு 100 முஸ்லிம்களுக்கு பாதகம்
அவர்களுக்கு முஸ்லிம்களுடைய விரோதிகளுக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாம் அடக்கி வாசிக்க வேண்டும், அந்த நேரத்தில் நாம் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். இரண்டு வருடம் கூட கழியல்ல, இது ஹிஜ்ரி 6 நடக்கின்றது. ஹிஜ்ரி 8 அல்லாஹ் முழு மக்காவையும் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி முஸ்லிம்களுடைய கைகளிலே கொடுத்து கொடுக்கின்றான். அதனால சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எங்களை பழிவாங்க வேண்டும், எங்களுடைய சொத்துக்களுக்கு சேதங்களை ஏற்படுத்த வேண்டும், வேற ஏதாவது செய்து வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று ஒரு சிலர், எல்லோரும் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை சகோதரர்களில் 80-90 வீதமானவர்கள் நல்ல குணத்துடன் பண்புடன் உள்ளவர்கள். ஏதோ ஒரு சில விஷமிகள் ஒரு 5 வீதமானவர்கள் இருப்பார்கள். சில வேளை குழப்பங்களை உண்டு பண்ண பார்ப்பார்கள். அதற்கு நாம் இடமளிக்க கூடாது. மறுமுனையில் ஷைத்தான் எங்களை இஸ்லாமியர்களோட கூட விளையாடி விடுவான். எங்களை இஸ்லாமியர்கள் கூட பல கட்சிக்காரர்கள் இருப்பார்கள். அதனால ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் எதிர்கட்சியில மாற்று கட்சியிலே உள்ள ஒருவரை பழிவாங்க வேண்டும், அவரை கேவலப்படுத்த வேண்டும், அவருடைய வாக்கு வங்கியை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் எப்பயாவது பேசின ஒரு பேச்சை, எப்பயாவது செய்த ஒரு செயலை சில வேளை தவறாக நடந்திருக்கலாம், சில வேளை தவறாக பேசியிருக்கலாம். அந்த பேச்சை அந்த செய்தியை மீண்டும் கொண்டு வந்து போட்டு பாருங்க, இவர் இப்படி செய்கிறார், இவர் இப்படி பேசியிருக்கிறார், நம்முடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக நமக்கு எதையாவது பேசினால் பரவாயில்லை, நம்முடைய இஸ்லாத்துக்கு எதிராக பேசினால் அதை எங்களால் தாங்க முடியாது, நம்முடைய மார்க்கத்துக்கு எதிராக பேசினால் அதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அவருக்கு நாங்கள் பாடம் புகட்ட வேண்டும், அவருக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நம்முடைய கலிமா சொன்ன சில சகோதரர்கள் கூட முன் வருவார்கள். அதனால் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஊரில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள், மஸ்ஜிதுடைய தலைவர்கள், ஊருடைய நிர்வாகிகள், பொது அதாவது துறை சார்ந்தவர்கள், அரசியல் மட்டத்தில் எல்லோரும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் வந்துவிடக் கூடாது, முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது, நாட்டுடைய அமைதிக்கு எந்த விதமான ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதை கவனமாக இருந்து அந்த நேரத்தில் வருமோ அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக எப்படியாவது நாம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பாதுகாக்கணும், நாட்டு மக்களையும் பாதுகாக்கணும், அமைதியை நிலை நாட்டோனும், நாட்டில் வாழக்கூடிய எல்லா மத மக்களுக்கு மத்தியில் அமைதியான அந்த ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பதை எல்லோருமே கவனத்தில் கொண்டு தேர்தலுடைய காலங்களில் நாம் ரொம்ப கவனமாக தூர நோக்குடன் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியோட உங்களை எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட இன்று 12வது வாரமாக இந்த மஸ்ஜிதில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு வாரமும் 1000 மக்கள் இந்த மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்காக இங்கே வருவார்கள். ஆனால் சுமார் 3 காலமாக இந்த மஸ்ஜிதுடைய எல்லா வாசல்களும் அடைபட்டு இப்பொழுது ஒன்றுமே இல்லாமல் காட்சி தருகின்றது. அதனால் எல்லோருக்கும் கவலை. அல்ஹம்துலில்லாஹ் சாதகமான சில சூழல்களும் அடையாளங்களும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மிக சீக்கிரமாக மஸ்ஜிதுகள் திறக்கப்படும் என்ற அடையாளங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதனால விசேஷமாக எல்லாரும் துஆ செய்வோம், அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம், அல்லாஹ்ட்ட கெஞ்சி கெதறி கேட்போம். இந்த நிலைமைகளை அல்லாஹ் சீராக்க வேண்டும். இந்த நிலைமைகள் சீராகி நாட்டில் இந்த கொரோனாவுடைய அச்சுறுத்தல் குறைந்து கொண்டு வருது. இது முற்றுமுழுதுமாக நீங்கி பழைய நிலைக்கு நாம் எல்லோரும் திரும்பி நம்முடைய மஸ்ஜிதுகளும் நம்முடைய மதரசாக்களும் நம்முடைய பாடசாலைகளும் திறக்கப்பட்டு பழைய நிலைக்கு அல்லாஹ் சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் துஆ செய்வதோடு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த நிலைமைகளை சீராக்கி வைப்பானாக. நாட்டுடைய நிலைமையையும் விசேஷமாக மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த பதட்டமான சூழலிலிருந்து அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. விசேஷமாக நேற்றைய தினம் நம்மை விட்டும் பிரிந்து சென்ற நம்முடைய தேசத்துக்குரிய நம்முடைய மர்ஹூம் ஹனீஃபா ஹசரத் அவர்கள் நம்மை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, அவருடைய கபரையும் ஒளிமயமாக சொர்க்கத்தில் பூங்கவனமாக ஆக்கி வைப்பானாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரிந்து சென்ற சொர்க்கத்தை தந்திருவானாக.
وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.